புனிதன நாளிதுவே புனிதம் கமல பூமுகம் மலர புலர்ந்தது இந்த நாளிதுவே புனிதன நாளிதுவே இறைவனின் அன்பினிலே இரண்டர கலந்திருக்க அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமான இறை சமூகமே, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு சிறு பொருள்களுக்கும் மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. ஒவ்வொரு சிறு பொருள்களும் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்திலே அல்லது இந்த அதிகாரத்தை உவமைகளின் அதிகாரம் என நற்செய்தியாளர்கள் கூறுவார்கள். எதற்கு என்று யோசிக்கிற பொழுது அல்லது சிந்திக்கிற பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் உவமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பல உவமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு உவமைகள் சிறு பொருட்களை மையமாக வைத்த உவமைகளாக இருக்கின்றன. ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளிப்பு, உணவிலே புளிப்பு ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த இரண்டு பொருட்களும் நமது வாழ்விலே முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்ற பொழுது கூட இவை நிலத்திலே விழுந்து, அந்த கடுகு விதையானது நிலத்திலே விழுந்து முளைத்து செடியாக வளர்ந்து மரமாக மாறுகிற பொழுது பல பறவைகளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாறுகிறது. அதுபோல அந்த புளிப்பு ஏற்றக்கூடிய அந்த பொருளானது உணவோடு கலக்கிற பொழுது எந்த அளவு அதிகமான உணவாக இருந்தாலும் சிறிய அளவு அதை நாம் அந்த உணவோடு கலக்கிற பொழுது அந்த முழு உணவும் புளிப்பு ஏற்றப்படுகிறது. இதுபோல நம்முடைய வாழ்விலே சிறிய சிறிய செயல்களாக இருந்தாலும் சரி, அவை நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, தீய செயல்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. நாம் நற்செய்தியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது திருவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம், யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சிறிய கூழாங்கல் தாவீதினுடைய கரங்களிலே கிடைக்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆயுதமாக, ஒரு காரணமாக அந்த சிறு கூழாங்கல்லானது மாறுகிறது. அதுபோல யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒரு சிறிய கம்பு ஆனது இறைவாக்கினர் மோசையின் கரங்களிலே கிடைக்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கோலாக அந்த கம்பானது மாறுகிறது. நமது வாழ்விலே சிறிய சிறிய பொருட்களுக்கும் சரி, சிறிய சிறிய செயல்களுக்கும் சரி, சிறிய சிறிய சிந்தனைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அவை நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே சிறிய பொருட்களுக்கும் சிறிய சிந்தனைகளுக்கும் சிறிய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை நன்முறையில் செம்மைப்படுத்துவதன் வழியாக நமது வாழ்வை நல்முறையிலே அமைத்து கொள்வோம். இன்றைய திருப்பலிகளை நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஸ்டீவ் ஆரோன் என்பவர் தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த சிறு குழந்தைக்கு இந்நாள் வரை இறைவன் செய்து வந்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நன்றி பலியாக இவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வரவிருக்கக்கூடிய நாட்களிலே இறைவன் அந்த குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து அருள் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும்
நமது ஊரிலிருந்து சவுதியில் மரித்த ரொனால்டு என்பவருடைய இறுதிச் சடங்கானது இன்று சவுதியிலே நடைபெறுகிறது. அவருடைய ஆன்மிழை பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். மேலும் இறந்து இன்று முதலாம் ஆண்டு நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய பெனட், மரித்த ஜார்ஜ், பிரீத்தி, யோனிஸ், இஸ்பிரித்தாள், மரிய ஜார்ஜ், மார்டின், மரிய சிலுவை, கிளாஷியான், அந்தோனி அம்மாள், ஞானப்பிரகாசம், இவர்களுடைய ஆன்மிழை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. இறைவா, நிலை வாழ்வில் நுழைவதற்காக இம்மை வாழ்வுக்கு முடிவைத்துள்ளீரே. உம்முடைய அடியார் திரு ரொனால்டுக்காக உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவரது பெயர் உமது இரக்கத்தின் அருள் துணையால் வாழ்வின் நூலில் எழுதப்பட பணிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகியேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொன்ன சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது, நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல், அங்கு அதனை பாறையின் இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்றுப்போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அளிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதயப்பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டில் எவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன்.
அவர்கள் எனக்கு மக்களாகவும் பேராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன், அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளில் நாம் அனைவரும் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் இணைச்சட்டம் 32. நாம் பாட வேண்டிய பல்லவி, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அனைவரும் பாடுவோம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய், ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கிவிட்டார். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன், அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்ளுவேன், ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினாவர். பாறையை புறக்கணித்தாய், இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டுகின்றன, அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் மூட்டுகின்றன, ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன், மதிக்கட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமும் ஊட்டுவேன். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. படைப்புகளுள்ள நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வசனங்கள் 31-35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும். அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன்,
உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி உன்னருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை உலகின் ஒளியாய் இருப்பவனே. உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார் திரு ரொனால்டின் அடக்க நாளில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் ஒப்புரவு பலியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவர் மேல் படிந்திருந்த பாவக்கரைகளையும் இவரை பீடித்திருந்த குறைபாடுகளையும் உமது பரிவிரக்கத்தின் கொடையால் கழுவி இவரை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரை உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை இளமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவையை நினைவு கூர்ந்தருளும் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பாச மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும் இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இறைவன் செய்த எல்லா நலன்களுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஸ்டீவ் ஆரோன் என்ற குழந்தையை நிறைவோடும் வளமோடும் இறை ஞானத்தால் ஆசீர்வதிப்பீராக நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திரு ரொனால்டு என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும் உம் திருமகரோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய பெனட் ஜார்ஜ் பிரீத்தி யோனிஸ் இஸ்பிரித்தாள் மரிய ஜார்ஜ் மார்டின் மரிய சிலுவை கிளாசியான் அந்தோனியம்மாள் ஞான பிரகாசம் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்பு தாய் இடைவிழா சகாய அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவைநாதர் வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே
அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் கற்றுத்தந்த ஜெபத்தை உரிமையோடு அவரை நோக்கி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உயிர்ப்பும் உயிரும் நானே, எனில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் உயிர் வாழ்கிறான் என்றுரைத்த நம் அன்பு ஆண்டவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். நீழுவாய் இறை அருளை எண்ணில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசைநாத நீழுவாய் வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து எண்ணில் இறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவின் பாடுவின் பல சிந்து காரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து, பாடுவின் பாடுவின் பல சிந்து காரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இன்று இவ்வுலகை விட்டு பிரிந்த உம்மடியார் திரு ரொனாலை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பலியின் பயனாக இவர் தம் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையடைந்து
உயிர்ப்பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை போலே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அலை ஒளிர அருணனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. அலை ஒளிர அருணனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்ல மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்ல மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல்லோ காலமும் காத்திடுவாய். அலையுளிர அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுளிர அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.